guys, welcome back to our channel Jillu Tinku. இனி நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னீர் பால்ஸ் தான் செய்ய போறோம். இது ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கும். நம்ம சூப்பரா செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 100 கிராம் பன்னீரை வந்து இந்த மாதிரி துருவி வெச்சுக்கோங்க. ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வெச்சுக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி துருவி வெச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாவை வந்து நம்ம கட் பண்ணி வெச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு இருக்கு. 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துருக்கோம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், மைதா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலே கூட நீங்கள் பன்னீர் எடுத்து அப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பன்னீர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ரசகுல்லா வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அதை நம்ம இந்த வீடியோவோட எண்டில் கூட கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம பூண்டை சேர்த்துக்கிட்டோம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பெப்பர் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் மைதா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஒரு பிடிக்கிற தன்மை வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பிடிக்கிற தன்மை வந்த உடனே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பால் மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பால் பாலாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அது மேலே கோட் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மைதாவும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எந்த பவுலில் வந்து பன்னீர் எல்லாம் ரெடி பண்ணுமோ அதே பவுலில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைதா சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து இது ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரும் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம். பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். இது வீட்டிலே ரெடி பண்ண பிரெட் க்ரம்ஸு. இந்த வீடியோ வேணால் கூட நீங்கள் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பன்னீர் பாலை வந்து இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் கோட் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதே மாதிரி வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பாருங்கள். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கோட் பண்ணிட்டோம். இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் வந்து பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா இதில் ஸ்டிக்காக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் போல் அதை வச்சு எடுத்துட்டோம். ஒரு பேனில் வந்து எண்ணெயை வந்து காய வச்சு வச்சுருக்கோம். ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து இதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் பால்ஸ் எல்லாம் சேர்த்து பொறிச்சு எடுக்கலாம். இதை வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து எல்லா சைடுமே வந்து நீங்கள் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பர்ஃபெக்டாக எல்லா சைடுமே குக் ஆயிடுச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்க, பர்ஃபெக்டாக நம்மளோட பன்னீர் பால்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. கூட வந்து நாங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். இது டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்ணுங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு கூட வந்து டீயோ காஃபியோ போட்டு குடிக்கிறது வந்து செம்ம ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு மொட்டை மாட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு. தேங்க்யூ.